அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் புகற்றே உலகு. குட் டே கைஸ், வெல்கம் பேக். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு வாட்ச் வாட் இஸ் ஃபயர். ஃபயர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபயர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபயரை வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஏ கெமிக்கல் செயின் ரியாக்ஷன். அந்த ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி எல்லா விஷயம் இருக்கும்னா ஹீட், ஃபியூல், ஆக்சிஜன். இதில் நீங்கள் ஒன்றை ரிமூவ் பண்ணால் கூட அந்த இடத்துல கெமிக்கல் செயின் ரியாக்ஷன் நடக்காது, அங்கே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபயரை வந்து ஆறு விதமாக சொல்லுவாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, கிளாஸ் எஃப். கிளாஸ் ஏ ஃபயர்னா கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ் லைக் வுட், பேப்பர், டெக்ஸ்டைல்ஸ் இதுலேருந்து வரக்கூடிய கிளாஸ் ஏ ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளாஸ் பி ஃபயர் அப்படின்னா ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ் லைக் பெட்ரோல் பம்பில் இருக்கிற நம்ம பெட்ரோல் போடுற ஆயில், டீசல் இதுலேருந்து இருக்கலாம். எனி டைப் ஆஃப் ஆயில், ஆயிலேருந்து வரக்கூடியதான் கிளாஸ் பி ஃபயர்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளாஸ் சி ஃபயர் சொல்லுவாங்கன்னா ஃப்ளேமபிள் கேஸஸ் லைக் வீட்டில் இருக்கிற சிலிண்டர்ஸ் அண்டு எல்பிஜி, பியூட்டேன், இந்த மாதிரி கேஸ்லேருந்து வரக்கூடியது கிளாஸ் சி ஃபயர்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் டி ஃபயர்ஸ் வந்து அலுமினியம், மெக்னீசியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபயர்ஸை கிளாஸ் டி ஃபயர்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளாஸ் இ ஃபயர்னா மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம வீட்டில் தான் நடக்கக்கூடிய விஷயம் தான், எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ். இதை வந்து எனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து வரக்கூடிய ஃபயரை வந்து கிளாஸ் இ ஃபயர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி கிளாஸ் எஃப் ஃபயர் அப்படின்னா கிச்சன்லேருந்து வரக்கூடிய ஃபயர்ஸ் லைக் வெஜிடபிள் ஆயில் வச்சு ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஃபயர்ஸ் வந்து கிளாஸ் எஃப் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி அவங்க வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே ஃபயர் ஆகுது, அவங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபயர் வந்து ஓவராக ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான் கழிச்சு இந்த வீடியோ நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் அம்மா கிச்சனில் குக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆச்சு அப்படின்னா அதில் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு போல் என்ன யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹார்டான நல்ல திக்கான பிளாங்கெட்டை வச்சு அதை கவர் பண்ணலாம். ஆக்சிஜன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் அதான் ஃபயர்ஸில் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபயர் ட்ரையாங்கிள் ஹீட்டு, ஆக்சிஜன், ஃபியூல், இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்றா நீங்கள் ரிமூவ் பண்ணாலே அது ஃபயர் நின்றுடும். அப்படி இல்லைன்னா ஸ்டவ் பக்கத்துலேயே சால்ட் இருக்கும், சால்ட்டை நீங்கள் எடுத்து அள்ளி அது மேலே போடலாம். அப்படி போட்டாலுமே தீ அணை. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின், குட் டே, பை பை.